உலகத்தின் ஆதி உயிரினங்களில் ஒன்று கொசு. 2.5 மில்லிகிராம் எடை கொண்ட கொசுவுக்கு பற்கள் மட்டும் 47. மலை கொட்டும் போதும் உடல் நனையாமல் துளிகளின் இடுக்குகளில் பறக்க முடிந்த ஒரே பூச்சி இனம் கொசு. ஒரு வினாடிக்கு 300 முதல் 600 முறை வரை சிறகடிக்கிறது. அதுதான் நாம் கேட்கும் ரிங்காரம். சில வாரங்கள் மட்டுமே ஆயுள் கொண்ட கொசுக்கள் ஆண்டுக்கு 1,000,000 மனிதர்களை கொன்று குவிக்கின்றன. கொசு வகைகளின் எண்ணிக்கை 3,000 தாண்டியுள்ளது. இதில் 80 வகை கொசுக்கள் மக்களின் இரத்தத்தை உறிஞ்சும். ஒரு கொசு முட்டையிலிருந்து முழு வளர்ச்சி அடைந்த கொசுவாக மாறுவதற்கு தேவைப்படும் காலம் 5 நாட்கள் மட்டுமே. முட்டையிலிருந்து வெளிவந்த சில நிமிடங்களுக்கு பின் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்ய முடியும். கொசுவுக்கு முள் போன்ற கூரிய முனையுடைய இரத்த உறிஞ்சுக்குழல் உண்டு. கொசுவின் துணை உறுப்புகள் மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் அபாயகரமான பூச்சினம் என்று கின்னஸால் அறிவிக்கப்பட்டதும் கொசுதான். ஆண் கொசுவை விட பெண் கொசுவே பெரியது. ஆண் கொசு சைவம். இலை தலைகளையே அது உணவாக கொள்ளும். கடிப்பதும் இரத்தம் குடிப்பதும் பெண் கொசுதான். கடிக்கும் போது ஒரு கொசு 2 குழல்களை உடலுக்குள் நுழைக்கிறது. 1 குழல் இரத்தம் உறையாதிருக்க நொதி பொருளை செலுத்துகிறது. மறு குழல் உறையாத இரத்தத்தை உறிஞ்சுகிறது. ஏடிஸ் வகை கொசுதான் டெங்குவை பரப்புகிறது. ஒரு தொற்று நோயாளியை கடித்த கொசு ஆரோக்கியமானவரையும் கடிக்கும் போது தொற்றுநோய் கிருமிகளை உட்செலுத்தி டெங்கு பரவுகிறது. டெங்குவிற்கு மருந்தில்லை. டெங்குவில் மீண்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை உடல் மீண்டும் அடைவதில்லை. கொசுக்களை விரட்ட பயன்படுத்தும் பொருட்களில் கொசுக்களை அழிக்கும் ரசாயனம் அலத்ரின் சார்பு பொருட்கள் உள்ளன. இது கொசுக்களை மட்டும் அழிப்பதில்லை, மனிதனின் சுவாச பையில் நச்சுப்பொருள் கலந்து நாளடைவில் மார்பு சளி, தும்மல், தலைவலி போன்ற உடல்நலக்கேடுகளை விளைவிக்கின்றன. உடலில் தேங்காய் எண்ணெய் பூசிக்கொண்டால் இரவில் கொசுக்கள் மட்டுமல்ல வேறு சில பூச்சிகளும் நம்மை கடிக்காது. கொசுக்கள் பெண்களைத்தான் அதிகமாக கடிக்கும். காரணம், அவர்கள் உடலில் உள்ள ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். விட்டமின் பி கொசுவின் எதிரி. இந்த விட்டமின் பி அதிகமாக இருப்பவர்களை கொசு கடிப்பதில்லை. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்போம். கொசுக்களை ஒழிப்போம். நோயின்றி வாழ்வோம்.